அனைவருக்கும் வணக்கம். கதர்கட மாமாவோட பழக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள. வணக்கம் மாப்பிள. வரும்போதே வந்து வவ்வால் கடிச்சு நிறைய மாம்பழத்தை கீழே போட்டிருந்தது. இது வந்து நடுசாலை மாம்பழங்க, நடுசாலை மாம்பழம். மன அருமையாக இருக்குது. இன்னும் வந்து மாமாட்ட மல்கோவா இருக்குதுங்க. வீட்டுக்குள்ள ஒரு மாமரம், அது வேறு வெரைட்டி இருக்குது. அந்த பக்கம் இருக்குது. என்னென்ன மரங்கள் வச்சுருக்கிறாரு, அது எவ்வளவு பலன் கொடுக்குது. மாமா வந்து எத்தனை வருஷமாக மரம் நட்டுருக்காருன்னா என்னோடய வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஒரு நாள் 93 93 அப்போ நீங்களே கணக்கு பார்த்துக்குங்க. எத்தனை வருஷமானு 30 இல்லைங்களா? 30 பல இடங்களில் மரம் நட்டுருக்காரு. கருமத்தம்பட்டியில் தீரன் சின்னமலை நகரில் ரெண்டு பக்கம் நட்ட மரங்களில் இன்றைக்கி ரோடை மூடி நிற்குது. எந்நேரம் போனால் நிழலாகவே இருக்குங்க. அவ்வளோ பார்த்து அனுபவிக்கலாம். அந்த நகரத்துக்கு பெருமையே அந்த வேப்ப மரங்கள் தான். ஆமாங்க. அந்த மரம் இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை இல்லைங்களா? 93 வந்து நான் வீடு கட்டணுன்னீங்க. இல்லை 93 நான் தீரன் சின்னமலையில் போச வீடு முதல் முதல் நான் தான் அந்த நகருக்கே கட்டுறேன். சரி, வீடு கட்டும் போது ஒரு 5 வேப்ப மரம் லைனாக வச்சேன் வீட்டுக்கு முன்னாடி. ஏன்னா சூரிய ஒளி படும்போது வேப்ப மரத்தோடு சேர்ந்து ஒளி வெட்டுன்னு சொல்லிப்பட்டு ஒரு 5 வேப்ப மரம் வச்சேன். அதனுடைய தாக்கம் என்னாச்சுன்னா அடுத்து ஒரு 2-3 வருஷத்துலேயே நகரில் நிறைய வச்சோம். லைனாக கரெக்டாக அந்த கடைசிக்கு, இந்த கடைசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மரங்கள் பெருசாக ஓங்கி நிற்கி. அதுக்கு முக்கிய காரணம் அன்றைக்கி நான் ஐடியா பண்ணி செஞ்சதுடைய விளைவு தான். 93 வச்ச மரங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும் வனமாக இருக்குது. அதில் யார் போனாலும் ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போகிற மாதிரி நகர் உருவாக்கிட்டோம். அதே மாதிரி 2005 நான் இளச்சிவாளை இந்த தோட்டத்துக்கு குடி வந்தேங்க. குடி வந்தப்போ சரியான கோயில் வந்து 80 மரங்கள் வச்சேன். ஆனால் பராமரிக்க முடியல. காரணம்னா ஆடுகள் இங்கே நிறைய அதிகம். அதனுடைய விளைவாக மூலமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஆடை விடாதீங்க, ஆடை விடாதுன்னு சொல்லி புரிய வச்சு இந்த அரச மரம் ஆலமரங்கள் இருக்கு பாருங்க, ஒரு 10 ஆலமரத்தை காப்பாற்றணும். ஏன்னா அவங்க சல்லக்கொக்கியோடு தான் ஆடு வருவாங்க. நேராக சல்லக்கொக்கி எடுப்பாங்க, தலைஞ்சிக்கிறது இனிக்கு போடுவாங்க, ஆடு சாப்பிடு. மரம் பெருசே ஆகாது, காயும் பிடிக்காது. அதனுடைய விளைவு தான் என்னோட வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் ஏன்னோ என்னுடைய அன்பு கட்டுப்பட்டது என்னவோ நேராக கிளை கொண்டு என் வீட்டு மொட்டை மாடிக்கே சேர்த்திருச்சு அந்த மரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் அடிக்காது, வெயிலே அடிக்காது. இன்றைக்கி லட்சக்கணக்கான பழங்கள் ஆலமரத்தில் பழுத்திருக்கு. முக்கிய காரணம் வந்து மரத்தை வெட்டாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாத்துக்கும் வந்ததுன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்குது. இல்லைங்க மாமா, இந்த வந்து அழுத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் வெயில் அடிக்கும் போது தான் மரத்தினுடைய அருமையை மக்கள் உணர்ந்துருக்குறாங்க. மக்கள் உணர்ந்துருப்பாங்க. நல்லா இளைஞர்கள் வந்து நிறைய செஞ்சாங்கன்னா ஊருக்கூர் ஒரு இப்போ நம்ம ஊர் இளைஞர்களாக சேர்ந்தாங்க. என்னுடைய ஆப்போசிட்டில் 80 மரம் வச்சாங்க. ஊருக்குள்ளே நிறைய மரம் வச்சுருக்காங்க. நம்ம தூண்டணும் அவங்கள. இளைஞர்கள் தம்பி வாங்க, ஒரு நாளைக்கு இருந்து இந்த வேலையை செய்வோம், மாதத்தில் ஒரு நாளைக்கு செய்வோம், வருஷத்தில் 10 செய்வோம் அப்படி செஞ்சாலே ஊர் ஊரா செழிப்படைய வச்சிடலாம். அது ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. தண்ணீர் வேணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஏன்னா இந்த மரங்களுக்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேவைப்படாது இல்லைங்க. வேப்ப மரத்துக்கு ஆட்டு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு இல்லைங்கம்மா. அது இப்போ வந்து பொது இடத்துல வைக்கிறோம். இப்போ வந்து பட்டா நிலங்கள்லையுமே அவங்கவுங்க நிலத்துலேயே வந்து இந்த மாதிரி மாமரம் பலாமரமெல்லாம் நல்லா இல்லைங்க. தாராளமாக நிலம் இப்போ இளச்சிவாசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பலாமரமே ரொம்ப குறைவாக இருந்தது. மாப்பிள்ள வந்த முன்னாடி பாரம்பரிய மரங்கள் வைக்கணும் பல முறை நீங்கள் சொன்ன விளைவு இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் இன்றைக்கி 100 பலாமரம் ஆகிப்போச்சு. 100 மேலேயே இருக்குது. அடுத்த வருஷம் நம்ம ஊர் தேவை பூரா பலாப்பழ தேவை நிச்சயமாக நிறைவேறிடும். ஏன்னா நம்ம ஊர் பலாப்பழத்தை பொறிச்சு நம்மளே சாப்பிடலாம். ஏன்னா கேரளாவிலேருந்து எப்போ வண்டி வரும்னு பார்த்துட்டே இருப்போம். அந்த பலாப்பழத்தை வாங்கி கொண்டு வந்து போட்டு அறுத்து அன்றைக்கி நைட்டு பூரா வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த நிலை இன்றைக்கி மாறக்கு முக்கிய காரணமே விழிப்புணர்வு தான். இப்போ மாப்பிள்ள மாதிரி ஒரு 10 நர்சரிக்காரர் உருவானாங்கன்னா அந்த பாரம்பரிய மரத்துகள் எல்லாம் நிச்சயமாக பர வச்சோம்னா பலா மரத்தினால பல பலன்கள். ஏன்னா மரத்து கேளால் பூரா வீட்டு நிலவு கதவு பூரா பல மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை செஞ்சோம்னா அதுக்கும் யூஸ் ஆகு, பலாப்பழமும் கிடைக்கி, மற்ற வனத்துக்கும் பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லுவாங்க இல்லைங்க, ஒவ்வொரு பட்டா நிலத்துலேயுமே 33 விழுக்காடு காடு வளர்க்கணும்னு சொல்லிடணும். காடு வளர்க்கணும் நம்மளாம் நினச்சாது. ஆனால் அரசாங்கம் சொல்லி செய்ய முடியாது. நம்ம வந்து சொல்லிச்சுங்க, சொல்லிச்சு செய்யலாமா? அது நம்மளாம் விழிப்புணர்வாகி செஞ்சோம்னா நல்லா குழுகுழுன்னு அருமையாக இருக்கலாம். இப்போ என்னுடைய நிலத்தில் மரங்கள் இருக்கிற காற்ற பலனும் கிடைக்கும் இல்லைங்களா? பலனும் கிடைக்கும். அதுக்கான பலனே நம்ம அறுவடை பண்ணலாம். பலன் அறுவடை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. பல மரங்களாக நட்டோம்னா பலனுக்கு பலனும் ஆச்சு, மரத்துக்கு மரம் ஆச்சு, குளிர்ச்சி ஆச்சு. ஒரு மரங்கள் நட்டு உருவாக்கணும்னா நிச்சயமா நம்மளுக்கு நல்லது. ஆக்சிஜன் இதுல இருந்து வருதுங்கிறாங்க. கெட்ட ஊரம் போய் நல்லதா வர்றதுக்கு முக்கிய காரணங்கள் மரங்கள். அந்த விழிப்புணர்வு ஓரளவுக்கு ஆயிட்டு இருக்குது. நம்ம இன்னும் அதை நல்லா சிறப்பா செய்யணும்னா ஒவ்வொரு ஊரு சின்ன சின்ன கிராமத்துல இருந்து டவுன்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஏரியாக்கார செஞ்சாங்கனால நிச்சயம் முடியும். உதாரணத்துக்கு வந்துங்க, வீட்டுக்கு வீடு கருவேப்பிலை வாங்குறோம் சரிங்களா? கருவேப்பிலைக்கு அடிக்கக்கூடிய மருந்துகள் பொதுவாக எல்லா மக்களுக்கும் தெரியாது. ஒரு 10% தெரியும். எனக்கு ஒரு நாள் கருவேப்பிலை வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு தம்பி சொன்னப்பில்ல. ஏன்னா தோட்டத்தில் கருவேப்பிலை இல்லாமல் எங்கிட்ட வந்து வாங்குறீங்கன்னு சொன்னப்பில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 கருவேப்பிலை மரம் வச்சுருக்கிறேன். இங்கே தானாக முளைச்சதா இல்லை? நானும் பெருசாக இல்லைங்க.
வவ்வால் வரும் கருவேப்பிலம்பழம் சாப்பிட்டு இங்கே போட்டு போயிடும். அது ஏன்னா முதல்ல அதை கவனிக்க மாட்டோம். இன்றைக்கி கருவேப்பிலை நான் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கருவேப்பிலை மரம் அவசியம் இருக்கணுங்க. ஒரு கருவேப்பிலை மரம், ஒரு முருங்கை மரம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் ஆரோக்கியம் தானாக இருக்குது. சரி, இது நடுசாலை மாமரம். இது என்ன மாமரங்க மாமா? இது வந்து சேலம் மல்கோவாங்க. மல்கோ மரம் வருஷம் ஒரு 50 பழம் பழக்குங்குது. நம்மளுக்கு தேவை கிழவ பழத்துக்கு இப்போ காய்ச்சிருக்கு பாருங்க. இது மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மரம் இது சேலம் மல்கோவா மாம்பழம். ஏன்னா நம்ம வருங்கால வாரிசுகளுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி புரிய வச்சா தான் தெரியும். ஏன்னா மாம்பழம்னா எல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு மாம்பழத்துடைய ருசியும் தெரியாது, மனமும் தெரியாது. மல்கோவா மார்க்கெட்டுக்கே வர்றது இல்லைங்க. வர்றது இல்லை, அது அங்கங்கே அங்கங்கே தீர்த்து போகுது. அப்படி அப்படி அவங்க பொறிச்சு மரம் அதிகமாக இல்லைங்க. அதிகமாக இல்லை, கரெக்ட். அடுத்தது அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. இது நாவல் மரம்ங்க. நாவல் மரம்ல நாட்டு நாவல் மரம். இது மருத்துவ குணம் அதிகம் உங்களுக்கு தெரியும் நிறையா நிச்சயமாக. ஏன்னா வருஷமான காய்க்குங்க 100,000 பழம் பழக்குதுல தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும், அத்தனை பழம் வந்து நாவல் பழம் பழக்கு. இந்த பழத்தில் முக்கால்வாசி வந்து குருவியில் கொண்டு போயிரு. நம்மளும் விட்டுருவோம், அது ஏன் போய் இருமனை பண்ணு. நம்ம அளவாக சாப்பிடுவோம், தேவைக்களவை சாப்பிட்டு போட்டு விதைகள் உருவாக்கி அந்த விதைகள் மூலிமா நாட்டு மாப்பிள்ளை உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த நாட்டு நான் இலச்சி வேலையும் போல் நாவல் மரம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மாப்பிள்ளை முயற்சி பண்ணி நாவல் மரத்தை இல்லைங்க, இப்போ கோயில் காட்டிலேயே நிறைய வச்சிருக்குதுங்க. டயபெட்டிக் செஞ்சுரிங்கிறாங்க இல்லைங்க, கரெக்ட். முக்கியமான பழங்கள்ல நாவலும் ஒண்ணுங்க. நாட்டு நாவல், நாட்டு நாவல் அந்த உருண்ட விதையில்லாத நாவல் அல்லது அது காம்பவுண்டுக்குள்ள இருக்குதுங்க. அதுவும் வாங்க வந்து நிறைய பிடிச்சிருக்குது. அதே இது வெள்ளை கலர் ஹைபிரிட் வாட்டர் ஆப்பிளுங்க. இந்த மாதிரி பழம் வெள்ளையா பிடிக்குது. சரியான கட்டியே இருக்குதுங்க. கையில் வச்சிருக்கிறேன், வேறு உடம்பு நீ சாப்பிடும் அவங்களுக்கு சாப்பிட்டோம். இந்த நீ கடிக்கிற கட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. நல்லா இருக்குது. வாட்டர் ஆப்பிள் மரம் பின்னாடி சப்போட்டா மரம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பலாமரம் வளர்ந்துட்டு இருக்குது. இதுவும் ஒரு பலாமரம் இல்லைங்களா? அது ஒரு பலாமரம், அது வீட்டு உபயோகத்துக்காக வளர்த்து அப்படியே கட் பண்ணி விட்டுருக்குறேன். டிம்பருக்காக சட்டம், டிம்பருக்காக இதாக இருக்குங்க. டிம்பருக்காகவே கட் பண்ணி விட்டு நேராக வளர்த்துட்டு இருக்காரு. இது ஒரு பலாமரம், இதே இங்கே ஒரு பலாமரம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் இப்போவே கட் பண்ணிருக்குமா? கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணி விட்டா தான் நல்லா உயரம் போகுங்க. இது குறிப்பாக வந்து தம்பி இந்த வாட்ராப்பிளோட மருத்துவ குணம். இந்த வாட்ராப்பிள் வந்து தம்பி நான் வச்சு மரம் வச்சு 4-5 வருஷம் ஆச்சுங்க. வருஷம் வருஷம் நிறைய இது ரெகுலராகவே காய்ச்சிட்டு இருக்கு. சீசன்லாம் கிடையாதுங்க, ரெகுலராக காய்ச்சிட்டு இருக்குது. ஒரு 15 days பேக் தினமலையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க, இந்த வாட்ராப்பிள் பற்றி எழுதியிருந்தாங்க. சரி, அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணம். இது வந்து விலையும் ரொம்ப குறைவு. விலையை எத்தனை விற்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் ஒரு ஆப்பிள் மாதிரி 100 மடங்கு அதிகம். அவ்வளவு மருத்துவ குணம் இதில் இருக்குது. கேன்சருக்கு மெடிசின்ஸ் போல் இதுலேருந்து வரதா சொல்கிறாங்க. பட் இது வந்து வீட்டுக்கு ஒரு மரம் சர்வசாரணம் வைக்கலாம். நீ வாட்டர் ஆப்பிள் எடுத்து கடிச்சிங்கன்னா அருமையாக இருக்குது. வந்து அத்தனை நீருங்க சுவையோடு இனிப்பு துவர்ப்பு துவர்ப்பு ரெண்டுமே கலந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள்ன்றாங்க. இது ரொம்ப மருத்துவ குணம் மிக்க தூதுவளை செடிங்க. ஒரு செடி ஊனி விட்டு நான் இப்போ வச்சுருக்கிறேன். ஏன்னா சளி பிடிக்கிறது காய்ச்சல் வந்ததுன்னா நம்ம ஆறு வச்சு குடித்தோம்னா ரசம் வச்சு குடித்தோம்னா உடனடியாக வைத்தியம் கிடைக்குங்க. இதான் தூதுவளை செடிங்க. அதாவது வந்துங்க 5 வகையான மூலிகை வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதில் ஒன்று தூதுவளை. தூதுவளை, கரெக்ட். தூதுவளை, முசு முசுக்க, வல்லாரை, புளியாரை, கரிசாலை. ஓகே, இது எல்லாமே அஞ்சுமே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் படம் எடுக்கலாம். அஞ்சுமே நீங்கள் சொன்ன அனைத்து செடிகளுமே தெரிஞ்சு வச்சனோ தெரியாமல் வச்சனோ ஆனால் இங்கே யார்ட்டுமே புளிச்சிக்கறி இருக்காது. எங்கிட்ட குழுகுழுகள்னு ஒரு 100 செடி இருக்கும் புளிச்சிக்கிற செடி, பார்க்கலாம். அதனால் வந்துங்க இது ஒரு இல்லைங்க, அது ஒரு காடு உருவாக்கணும்னால அதெல்லாம் சும்மாவே வந்துரு நான் தூதுவாலையில் இது தூதுவாலையாகட்டுங்க முஸ்மஸ் தங்கரி ஆகிட்டு எல்லாமே வச்சது தான். வச்சு விட்டு அது வரல பறந்துட்டு இருக்குது, எல்லா பக்கமும் பறந்துட்டு இருக்குது. எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய மரம் வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா. இது வந்து பெரும்பாலான வீட்டுகள் இருக்காது, ஆனால் தெரியாது, யாருக்கு தெரியாதுங்க. நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வச்சேன்னு வச்சுங்களேன். இந்த மரம் இன்றைக்கி ஒரு 1000 மரம் உற்பத்தி ஆகி பண்ணியிருப்பீங்களா? 1000 இந்த இதுலேருந்து பழத்தை எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை ஒரு 1000 மரம் உற்பத்தி பண்ணிட்டார். வீட்டுக்கு ஒரு மரம் அவசியம் தேவை. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா அறுசுவையும் அந்த பழத்தில் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தேன்னு தெரியும், ஒன்று இனிப்பு இருக்குது, துவப்பு இருக்குது, கசப்பு இருக்குது. இப்படி வந்து அறுசுவைன்னு சொல்கிறது அனைத்துமே இந்த ஸ்ட்ராபெரி கொய்யால் இருக்குது. இருக்குது, ஆனால் குருவி வந்து உடவே விடாதுங்க. குருவி கண்ணில் பட்டுச்சுன்னா பழம் முடிஞ்சுது. அதனால் பாதுகாப்பாக வளர்த்தோன்னு மீதியும் குருவி கொடுத்துடலாம். அதையும் சாப்பிட்டு பார்த்து பார்த்துலாம். இது ஸ்ட்ராபெரி கொய்யா அவசியம் அனைவருமே வந்து இது வளர்த்த வேண்டிய செடிகளில் இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா ஒன்றுங்க. ஸ்ட்ராபெரி கொய்யா பார்த்தீங்க, இது வந்து நம்ம சாதாரணமாக நாட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க. நாட்டு கொய்யா வந்துட்டுருக்குது, ஒரு பழம் பழத்திருச்சு, குருவி கொண்டு போட்டு போயிடுச்சு, முளைச்சிருச்சு. அவ்வளோதான் விதைகளை இந்த பக்கம் பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா இது சீத்தா. சாதாரண நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய சீத்தா பழம் தான். இந்த சீத்தா பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதெல்லாம் மருத்துவ குணம் இல்லாத மரங்களே நமக்கு டில்லின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது அருமையான மருத்துவ குணம். பின்னாடி நாவல். அப்படியே வாங்க, இந்த பக்கம் வாங்க.
இது வந்து நாட்டு நாவல் நான் சொன்னது. பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குறைஞ்ச வச்சு 100,000 பழம் வளர்க்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். பழங்கள் தெரியுதுங்களா தம்பி? விதைகள் பழங்கள் பிஞ்சு பிடிச்சிருச்சு. ஏன்னா வெய்ய காலத்தில் நிழலும் தரதும் இல்லாமல் இந்த பழங்களையும் தரக்கூடிய மரங்கள் நாவல மரத்தில் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்களுக்கு அடுத்தபடியாக இந்த நாவல மரம் எல்லா பக்கம் பழங்களும் கொடுக்கு, நிழலும் அருமையாக கொடுக்குங்க. இந்த இந்த மூடாக்கு தலைகள் வந்து மிகப்பெரிய மரம், அதாவது உரம். ஏன்னா மரத்துக்கு வந்து இப்போ வெய்ய காலத்தில் வலிச்சுனா தென்னமரத்துக்கு எல்லாம் கொட்டியிருப்பதே இந்த தலை வலிச்சு வலிச்சு கொட்டிக்கிறேன். இதனுடைய விளைவு என்னென்னா ஈரப்பத காயம் இருக்குது, உரத்துக்கு உரம் ஆகும். இது வந்து நாட்டு பலாமரம், கேரளா வெரைட்டின்னு சொல்லுவோங்க. இது வந்து ரெண்டு பர்பஸ் நான் முதல்ல சொன்ன பாருங்கள், வீட்டு உபயோகத்துக்கு வேணாலும் கதவு ஜன்னலுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த மரத்தை வளர்த்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரம் வச்சு 5 வருஷம் ஆச்சுங்க. இவன் பெரியவன் ஆகும்போது இவன் வீடு கட்டுறதுக்கு இந்த மரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது, காய் காய்ச்சிருக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ருசிகளுக்கு குறைவே இல்லை, இந்த பலாமரத்தோட ருசிகளுக்கு குறைவே இல்லை, நிழலுக்கு குறைவே இல்லை, இலைகள் போடுது அந்த இலைகள் உரங்களுக்கு குறைவே இல்லை. இதோடய சிறப்பு வந்து நாட்டுப்பழம். இந்த மாம்பழம் வெரைட்டி வந்து மல்லிகா மாம்பழம், மல்லிகா பக்கத்தில் இருக்கிற செந்தூர் மாம்பரங்க. அடுத்தது அதே மாதிரி நாவல் மரம். இந்த நாவல் மரம் வந்து வித்தியாசமான இல்லைங்களா மாப்பிள? வேறு வெரைட்டிங்க. இதில் வந்து பழம் பெருசாக இருக்குது, கொட்டை சிறுசாக இருக்குது அந்த மரம். அது அதுக்கடுத்தது வந்து சப்போட்டா மரம். அதுக்கடுத்தது முக்கியமான மரம் வந்து சீத்தா மரம், முள் சீத்தா மரம். அது அவசியம் பார்க்க வேண்டியது. வாங்க அதை இப்போ வீடியோ சொல்கிறேன். அது சீத்தை இந்த வெரைட்டி வந்து நாட்டு மலை நெல்லின்னு சொல்லுவாங்க. காய் சிறுசாக இருக்குது. மாப்பிள்ளை வந்து நிறையா ஒரு கிட்டத்தட்ட 300 கிலோ 400 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த நெல்லிக்காய் வந்து காய் சிறுசாக இருக்குது, அதனுடைய பலன் அதிகம் இல்லைங்களா? இந்த இப்போ இருக்கிற ஹைபிரிட் தசோடு நெல்லிக்காய் காட்டில் இந்த மாதிரி சிறு சிறுசாக தான் காய்க்கு. என்ன குறைவாக காய்க்கு அதனுடைய நிறைய காய்க்கு உதறி போடுங்க. ஹைபிரிட் மரமெல்லாம் இது கிட்டையே வராதுங்க, என்ன கொஞ்சம் லேட்டாகி காய்க்கு. அதை அப்புறம் மரம் பலன் அடுக்கல் நான் என்ன ஒரு ரெண்டு மரம் பெருசாக ஃபுல்லாக காய்க்குங்க. 650 கிலோ எடுத்து துருவி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து வெயில் தாக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலையே இல்லை, அதுக்கு வந்து அருமையான மெடிசன் வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் இந்த வெயிலெல்லாம் நல்லா சமாளிக்கல, தனி ஒரு வீடியோவே போடுறேனுங்க. அடுத்த மரத்தை பார்க்கலாம். இந்த பலாமரம் வந்து கேரளாவில் வர்க்கன் சொல்லுவாங்க. வர்க்கன் பலாப்பழம் வந்து பழம் பெருசாக இருக்குது. கேரளாக்கார் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வர்க்கன் பழம்னா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் நிறைய பழம் சாரில் சாப்பிட வேண்டிய விளைவாக இந்த வர்க்கன் தேன் வரிக்கன்னு சொல்லுவாங்க. தேன் வரிக்கன் சொல்லுவாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சோளம் மொந்தமாக பெருசாக இருக்குது இந்த சோளம் வந்து. இது வந்து நாட்டு அத்தி மரங்க. அத்தி மரத்தில் பல வெரைட்டி இருந்தாலும் கூட நம்ம ஊரில் விளையக்கூடிய நாட்டு அத்தி மரம் இந்த மரங்க. லட்சக்கணக்கான பழம் பழுக்கு, நீங்கள் மரத்தை பார்த்தாலே தெரியும். சீக்கிரம் பெருசாகக்கூடிய மரத்தில் அத்தி மரம் ஒன்று. இது இந்த மரம் வந்து 5 வருஷம் தாச்சு கிட்டத்தட்ட. இந்த பையனாலே என்னாலே கட்டிப்பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த மரம் வளர்ந்துருக்குன்னா. இந்த மரம் நாட்டு அத்தி மரம். இது வந்து பொதுவாக அதிகமான தண்ணி தேவைப்படாது. வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் மாதிரி இந்த மரத்தையும் நம்ம கிராமத்துக்கில் வளர்த்தினுடைய பலன் என்னென்னா, ஏராளமான பழங்கள், பல அளவில்லைங்க. பல காய்ச்சி தங்குற பழத்துக்கு அளவே இல்லை, அவ்வளவு மருத்துவ குணம் உள்ள பழம். அதுதான் முக்கியமான விஷயங்க. மெயினாக ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைக்கு அருமையான மரம் இது வந்து. இன்னும் நம்ம வருங்காலத்துக்கு அது பூரா சொல்லி தெரிய வைக்கணும். அதை நம்ம இல்லை, அது பதிவு பண்ணிகிட்டே தாங்க மாமா இருக்கிறேன். நம்ம எனக்கு பிடிச்ச மரமே அத்தி மரம் தான். ஏன்னா வந்து வருஷத்தில் 5-6 தடவை அத்தி மரம் தான் காய்க்குதுங்க, காய்ச்சிட்டே இருக்குது. நீங்கள் காயை பொறிச்சு கூட்டு பொரியல் பண்ணிக்கலாம், பழத்தை எடுத்து சாப்பிட்லாம், எல்லாமே மருத்துவ குணம் தான். அத்தி பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஒவ்வொரு உணவு காட்டிலையும் ஒரு மரமாவது நட்டு வளர்த்தே ஆகணுங்க. அப்புறம் வந்து இந்த வெள்ளை கோயிலிருந்து வந்து அத்திக்கன்னு ஒரு 100 எடுத்துகிட்டு போனாங்க. ஊருக்குள்ளே எவ்வளவு அத்தி மரம் நடுறது அப்படின்னு அவர் கேட்டாருங்க. ஊருக்குள்ளே எந்த இடத்துல போய் நின்னாலும் எப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு அத்தி மரம் கண்ணுக்கு போடணும், அவ்வளோ அத்தி மரம் தேவை, அவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. 100 இடத்துக்கு கொண்டு போய் நட்டு விட்டாங்க, எல்லாம் 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா வளர்ந்துருச்சுங்க. இந்த அத்தி மரத்துக்கு பேடி பார்த்தீங்கன்னா முல்சித்தா பழம் வச்சுக்கிறேன். முல்சித்தா பழம் வந்து நிறைய மருத்துவ குணம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த இலைகளை வந்து நானே பல பேர்த்து கொடுத்துருக்குறேன். நான் 2093 சொன்ன பாருங்க, அப்போ 93 ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு முல்சித்தா மரம் வச்சேன் தீரன் சினிமாவில். இன்றைக்கி அந்த மரம் இருக்குது. வந்து நிற்பாங்க, சைக்கிள் நிறுத்திட்டு இலையை பொறிச்சிட்டு போவாங்க. எனக்கு தெரியாது என்னத்துக்காக இந்த இலையை பொறிச்சிட்டு போகிறாங்கன்னே தெரியாது. அப்புறம் பார்த்தா கேன்சர் வந்தவங்களுக்கு இந்த இலையை எடுத்து இந்த டீ தூள் போட்டு நம்ம எப்படி டீ குடிக்காத மாதிரி பொடி பண்ணி அதை வந்து காய்ச்சி குடித்தா நோய் கட்டுப்படுறதாக ஒரு தகவல் எனக்கு. அதனால் நிறைய பேருக்கு இந்த இலையில நான் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 10 முல்சித்தா மரம் வச்சுட்ருக்கிறேன்.
மாப்பிள்ட்ட 1000 இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு ஓகே. இல்லை அது ஒன்றுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து உடம்பு வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளே போயும் கூட சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பழத்துக்கு இந்த இலைக்கு இருக்குதுங்க. அதை உணர முடியும். ஒரு பழம் சாப்பிட்டாவே எப்படி உடம்பு சுத்தமாகி ஃப்ரெஷ் ஆகுதுன்னு இதை சாப்பிட்டு தான் நீங்கள் உணர்ந்துக்க முடியும். முள்ளு சீத்தா மரம் ஒவ்வொரு உணவு காட்டிலையும் கட்டாய காலத்தின் தேவைங்க. இந்த பழ வெரைட்டி பார்த்திங்கன்னா பாலூர் பழம்னு சொல்லுவாங்க. சொலை வந்து செக்க செவேன்னு இருக்குங்க. கலர் வந்து சிகப்பு கலர் இருக்குது. அறுத்து வச்சிங்கன்னா அருமையான ருசியாக இருக்குது. இந்த வருஷம் இந்த மரம் நிறைய போன வருஷம் ரெண்டு பழம் வளர்த்துருந்தது. இந்த வருஷம் குறைஞ்ச வச்சு ஒரு 20 பழம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லா பழமும் எல்லா பக்கம் காய்ச்சிருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து புது பலா செடிகளை மாமா நட்டுட்ருக்காருங்க. இதுமே எல்லாம் 10 அடி வந்திருக்குது. இதில் 3 பலாமரம் ஒரு மாமரம் இப்படி இப்போவே நிறையா காய்க்குது. இன்னும் 2-3 வருஷத்தில் இங்கே பழமாக காய்ச்சி கொட்டுமுங்க. பழத்துக்கு பிரச்சனையே இருக்காது, பஞ்சமே இருக்காது. நீங்களும் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு பழக்காட்டை உருவாக்குங்க. இதுக்குண்டான தகவல் எல்லாமே மாமா இன்னொரு வரைக்கும் விளக்கமாக சொன்னார். ரொம்ப நன்றிங்க மாமா. மிக்க மகிழ்ச்சி மாப்பிள. நீங்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து இளைஞர்களாகட்டு விவசாயிகளாகட்டு குறைந்தபட்சம் ஒரு 15-20 பழ மரங்களாவது வச்சு பராமரிக்கணும். அதுக்காக பெரிய செலவெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு கேட்டால் நான் 50 ஏக்கர் 50 தென்னை மரம் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இடையில் இருக்கிறதுக்கு இதை வச்சுருக்கிறேன். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு இடையில் நீங்கள் கீரைகள் மற்ற பயிரில் விட்டீங்கன்னா அதனுடைய பலனையும் அனுபவிக்கலாம். அதனால் இந்த வருஷம் நான் துவரை வந்து நானே பயிரிடுற மாதிரி துவரை விதை வாங்கி வச்சுட்டேங்க. இதுக்குள்ளே உள்ள துவரை நம்ம சீசன் வந்தோடனே ஆடிப்பட்டத்தில் வந்தோடனே போட்டு விட்டோன்னா துவரை வருஷத்துக்கு தேவையான துவரையும் எடுத்துக்கலாம். குறைஞ்ச நிலம் தான் என்கிட்ட 1 ஏக்கரா தான் இருக்கு, 1.5 ஏக்கரா தான் இருக்குது. அதுக்குள்ளேயே எல்லாம் சிறப்பாக செய்யணும். இதை நீங்கள் ஒரு மாடலாக கூட எடுத்துகிட்டு எல்லா விவசாயிகளும் பேசி வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நம்ம விவசாய புரட்சி ஏற்படுத்தும். கட்டாயமாங்க. இது அதாவது 1.5 ஏக்கராலேயே இத்தனை நட்டுருக்கிறீங்க. ஆமாம், இத்தனை நட்டுருக்கேன். வீடு அது போக இந்த லைன் வீடு எல்லாம் போக நான் ரொம்ப நட்டி வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன். ரொம்ப நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி மக்கள். ஓகே.